நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. சோ இன்றைக்கு என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்கம்மா? இது ஒரு ஓல்டன் டேஸ் ரெசிபி தான். புளிப்பொங்கல்னு ஒண்ணு பண்ணுவா பழைய நாள்லாம். அதுவும் அதுக்கு மேட்சிங்கா டாங்கர் பச்சடின்னு ஒன்று உண்டு. டாங்கர் பச்சடி, ஓகே. பேரே டாங்கர் அப்படின்னு சொல்லி சொன்னா கருப்பு உளுந்து, அதுக்கு பேர் வந்து டாங்கர் அப்படின்பா. அதை வச்சுதான் பச்சடி பண்ணுவா இந்த நாள்ல. இப்ப வந்து நம்ம அதை வெள்ளை உளுந்த வச்சு நல்லா வறுத்து பண்றோம். சரிம்மா. இப்ப ரெண்டுமே தஞ்சாவூர் சைடு இதுதான். புளிப்பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, பெருங்காய கட்டி, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, மிளகாய் வத்தல், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, புளி, பச்சரிசி, உப்பு. டாங்கர் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், சீரகம், கொத்தமல்லி, கடுகு, உப்பு, தயிர், எண்ணெய், பெருங்காயத்தூள். டிரெக்டாக குக்கர்லேயே பண்ணிடலாம். சரிங்க. இது கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு புளிஞ்சாதம், ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் குழச்சலான இதில் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே. டாங்கர் பச்சடி வந்து தஞ்சாவூர்லன்னா அந்த நாள்லலாம் மாப்பிள்ளை அழைப்ப அன்னைக்கு டாங்கர் பச்சடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை அதுக்குறாவளோ கோச்சுட்டு போயிடுவான். அவ்வளோ ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த டாங்கர் பச்சடிக்கு. ஓகே. ஸோ அவத்துல டாங்கர் பச்சடியே போடல, மாப்பிள்ளை அழைப்பும் போது இன்னும் ஒரு பெருசாக கல்யாணம் பண்ணிட்டா அப்படிம்பா. அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு அந்த நாளில். கருப்பு உளுந்துக்கே ஒரு தனி ஒரு அயன் கண்டென்ட்லாம் அந்த ரொம்ப ஜாஸ்தி. ஹெல்த் இதில் தான் எல்லாருமே அதெல்லாம் அந்த நாள்லலாம் பண்ணியிருக்கா. இப்போ நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. நல்லெண்ணெய் கொடுங்கோ. இது வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயில் பண்ணினாதான் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இங்கே கொடுத்தோம். பெருங்காய கட்டி இருக்கும் பாருங்க, இந்த அளவுக்கு பெருங்காய கட்டி ஒன்று இதுலேயே போட்டுடலாம். பொரிஞ்சிடும் நல்லா. கட்டி பெருங்காயம் போட்டு பண்ணினேன்னா அதுக்கு ஒரு தனி வாசனை உண்டு. அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுறேன். ஃபர்ஸ்ட் குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, இப்போ கடலை பருப்பு சேர்க்குறாங்க. பெருங்காய கட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை நல்லா வறுத்துடலாம். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகே. மிளகாய் வத்தல், இதுதான் இதோட மெயின் காரம். அதனால எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதை போட்டுடலாம். ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு மிளகாய் கிட்ட போட்டு. ஓகே. மஞ்சப்பொடி கொடுங்கப்பா. ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ட்டும் கம்மி தான் இல்லம்மா? ஆமாம், ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் நான் எப்பயுமே நிறைய இதுவே உங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரைஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட்டே ரைஸ் தான். பழைய நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிசியை வச்சு தான் வித விதமாக டிஃபனி ஒழிய. நமக்கு வந்து வீட்டெல்லாம் நார்த்லேருந்து வந்தது தான் இருக்கு. கருவேப்பிலை கொடுங்கப்பா. பச்சரிசி இந்த மாதிரி அது மிக்சியில் நல்லா கொஞ்சம் ஃபைன் ரவையாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. பச்சரிசியை, இந்த அரிசி எவ்வளோ இருக்கோ இது நமக்கு 3 பங்கு தண்ணி விடணும். அதில் 1 பங்கு புளி தண்ணி விட்டுடும். சரி. புளி இது வச்சுருக்கேன் ஊற வச்சு. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி இது.
ஸோ இதில் இன்னும் ஒரு கப் தண்ணி விட்டுலாம். சரி, ஆக்சுவலி முன்னாடி 2 கப் விட்டுட்டோம், இப்போ 1 கப்பு 1.5 கப் கிட்ட விட்டுட்டேன். இதில் தேவையான உப்பு போட்டுடலாம். இதில் வந்து இந்த புளியோட இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சின்ன பீஸ் இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பீஸ் போடுறேன். சரி, இதை வந்து நீங்கள் எப்படி பொடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு பிசிறி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சேன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகாமல் 1-2 ஆகும். ஓகேம்மா, பொங்கலுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் பவுடர் ஆகிட்டுன்னா நல்லா இருக்காது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் இதை போடலாம். சரி, தண்ணி கொதிச்சுடலாமா? நல்லா தண்ணி கொதிச்சு விட்டோம். இந்த அரிசி ரவையை இதில் போடலாம். ஓகே, இது பச்சரிசியில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்பேன். புழுங்கரிசியில் பண்ணிக்கிறவா பண்ணிக்கோங்க, பட் பச்சரிசியில் தான் அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சதும் இதை மூடி வச்சிடலாம். கொதிக்கிறது நல்லா ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம டாங்கர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உளுத்த பருப்பு கொடுங்க. நான் சும்மா கொஞ்சம் பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதில் நம்ம இப்போ 2 டேபிள்ஸ்பூன் உளுத்த பருப்பு போட்டிருக்கோம். மிளகா வத்தல் 1 யூனிட், இது நல்ல வாசனை வர செவப்பாக வறுத்துடணும். இதில் சீரகம் 2 கொடுங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இது ஒன்றுமே இல்லை, பார்க்க போனேன், வெறும் கருப்பு உளுந்து மிளகா வத்தல் ஜீரகம் இதுதான் அது பண்ணி பச்சடி பண்ணுவா. ஓகே, அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய கிரேஸ். பட் அந்த புளிப்பொங்கலோட அது ரியலி இட்ஸ் அ குட் காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா நல்லா உளுத்த பருப்பு செவந்திருக்கு, தெரியுது இல்லையா? இது இது ஆறட்டும், ஆறுனது பொடி பண்ணலாம். ஸோ இது 4 விசில் வந்து அணைச்சாச்சுப்பா, நல்லா ப்ரெஷர் இறங்கட்டும். இதுக்குள்ளே இந்த இதுவும் ஆறெடுத்து வருத்தது இல்லையா, இது இதை அரைச்சிடலாம். ஃபைனாக பவுடர் பண்ணிட்டோம். இது 1 கப்பில் எடுத்துக்கலாம்ப்பா. இந்த டாங்கர் பச்சடி அது வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேம் வந்துட்டு அதை பற்றின ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ நான் கூட ஏதோ ஒரு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அது ஒரு பெரிய ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு ட்ரை பேனில் உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்தாங்க, அதோடு வந்து மிளகாய் வத்தல் வறுத்தாங்க, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணாங்க, வறுத்தாங்க, ஆற வச்சாங்க, பொடிச்சு இப்போ எடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ரியலி, பட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் தெரியும். கொஞ்சமாக உப்பு போடுறேன், இந்த டிஷ்க்கு தேவையான தயிர், நல்ல புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. ஓகே,
நம்ம போட்ட அத்திரோண்டு பவுடரே ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துருச்சு. இதுக்கு வந்து கொத்தமல்லி, இதுக்கு தாளிச்சு கொட்டணும்னா இது ரெடிப்பா. ஆ ஓகேம்மா. இது உளுத்தம்பருப்பில் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, வெறும் கடுகு மட்டும் தாளிச்சாலே போதும். பெருங்காயம் இந்த மாதிரி இது மேலே போட்டுக்கலாம். சரிங்க, எண்ணெயை சூடாக அது மேலே விட்டாலே பொரிஞ்சுக்கும். ஏன்னா இத்தினூண்டில் பொடியை போட்டோன்னா கீஷ் வெங்காயம். ஸோ டாங்கர் பச்சடி ரெடி எடுத்து ஓகே, புளிப்பொங்கலை இப்படி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் இறங்கி எடுத்து வா கரண்டி கொடுக்கும். நம்ம வச்ச தண்ணி அளவெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துருக்கு. நல்ல கரண்டியால் ஒரு தடவை நல்லா மசிச்சுக்கோங்க. ஓகேம்மா. ஜோரான புளிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் கொடுங்க. மேலே வந்து எப்பயுமே பச்சையாக நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டேன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் விட்றேன். ஓகேம்மா. விசில் வரும்போதே வாசனை. புளிப்பொங்கல் டாங்கர் பச்சடி சாப்பிட்டு பார்ப்பேம்மா. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க, புளிப்பொங்கல் டாங்கர் சட்னி. இதனுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புளிப்பொங்கல் அட்டகாசம். வெறும் உளுந்துதான் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு டேஸ்ட் அதுக்கு. ஆமா, ஒரு மனமா பிரமாதமா இருக்குமா. கண்டிப்பா இந்த டாங்கர் பச்சடி கடிச்சிக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அண்ட் இந்த பஞ்ச் வந்து வேற லெவல். ரொம்ப தேங்க்யூமா. புளிப்பொங்கல் செய்யும் முறை: குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கடலை பருப்பு, பெருங்காய கட்டி, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, மிளகாய் வத்தல், மஞ்சள் தூள், கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். அதில் புளிக்கரைச்சல் ஒரு கப், தேவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். பிறகு அதில் அரிசியை சேர்த்து 4 விசில் விட வேண்டும். 4 விசில் வந்ததும் அதை திறந்து அதன் மேல் நல்லெண்ணெய் ஊற்றி பரிமாறினால் சுவையான புளிப்பொங்கல் தயார். டாங்கர் பச்சடி செய்யும் முறை: வாணலியில் உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், சீரகம் சேர்த்து நன்கு வறுத்தவுடன் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடித்து கொள்ளவும். அரைத்த பொடியில் சிறிதளவு உப்பு, தயிர், கொத்தமல்லி சேர்த்து தாளித்து இறக்கினால் சுவையான டாங்கர் பச்சடி தயார். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.